வணக்கம், நான் தான் உங்கள் சமீர்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோஹினூர் வைரம் உலகத்திலே விலை மதிப்பு அற்ற வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரம் வந்து இந்தியாவிலேருந்து தான் வெட்டி எடுத்திருக்காங்க. 1300 வெட்டி எடுத்திருக்காங்க இந்த வைரத்தை. 1850 வந்து பிரிட்டன் இந்த கலை இந்தியாவிலேருந்து திருடிட்டாங்க. 800 கேரக்டாக இருந்த இந்த வைரத்தை 1852 105.6 கேரக்டாக மாற்றிட்டாங்க. இந்த வைரம் நிறைய வர்மம் நடந்தது, சாபம் இதில் இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹோப் வைரம் 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வைரம். எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்து கடவுளான ராமர் கோயிலில் சீதா தேவியோட தலையில் கிரீடத்திலிருந்து தான் இந்த கல்லை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் திருடிட்டு போயிருக்காங்க. கருநீல கலரில் இருக்கிற பழங்கால வைரம் வந்து இது தான். 115 கேரட் எடையுடையது, 14 நாடுகளுக்கு கைமாறியது. இதற்கு பல ஓனர்ஸ் உண்டு, நிறைய பேர் கையில் இது வந்துருந்துச்சு. யார் இந்த வைரத்தை வச்சுருந்தாலும் அவங்க விளங்காமல் தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு வந்துடும், ஃபினான்சியல் சப்போர்ட் எல்லாமே இழந்துருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடனே இந்த வைரத்தை வேற யார்ட்டையாவது விற்றுருவாங்க. இதுதான் பழக்கமாகவே வச்சிட்டு இருந்திருக்காங்க. பல வருடங்கள் 14 நாடுகளுக்கு இடையே மாறி மாறி கைமாறியது. 45 கேரட்டாக வெட்டப்பட்டது. அப்படியாவது இந்த சாபம் முறிஞ்சிராதா அப்படிங்கிறதுக்காக 45 கேரட்டாக வெட்டியிருக்காங்க. ஆனாலும் இதை வச்சிருக்கிற எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து தான் போயிருக்காங்களே தவிர, இந்த வைரம் வச்சிருந்தவங்க எல்லாருமே நல்லா வாழலை. அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கடவுளோட தலையில் இருந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஏதோ சாபம் இருக்குது, அந்த சாபத்தினால தான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லுக்கு சயின்டிஸ்ட் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, சபிக்கப்பட்ட கல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 1947 ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஸ்மித்சோனியன் மியூசியத்தில் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்குது. கண்ணாடி பெட்டியிலேருந்து வெளியே இது வரைக்கும் எடுத்ததே இல்லையா. டைட்டானிக் படத்தில் கூட ஹீரோயினி ரோஸ் அவங்க வந்து இதே கல் மாதிரியான ஒரு கல்லை தான் ஹீரோயினியாக போட்டிருந்தாங்க. இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட விலை மதிப்பான வைரங்களில் மிகவும் விலை மதிப்பானது இந்த வைரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் இதை கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வர்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.